வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையிலேருந்துங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. காலி இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 360 காலி இடங்கள் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கா மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரண்டீஸ்ன்ற இதில் தான் நமக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. டிப்ளமோவில் நமக்கு வந்து ஒரு 100 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் நமக்கு 260 போஸ்டிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங்கில் வந்து 25, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து 25 சொல்லிட்டு நமக்கு 100 கொடுத்துருக்காங்க. சைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10,000 கிட்டே சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் நமக்கு 1 இயர் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு அதே மாதிரி தாங்க. ஒரு ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரியுமே வந்து நமக்கு வேக்கன்சியுமே வேரி ஆகும். மதுரை சைஃபன் பார்த்தீங்கன்னா 11,000 கிட்டே சொல்லியிருக்காங்க. டியூரேஷனுமே நமக்கு வந்து 1 இயர் கிட்ட. அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ பண்ணிருங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லி இதில் வந்து நமக்கு கொடுக்கல. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிகிரியில் டிப்ளமோவில் எடுத்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை நல்லா வந்து படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் வந்து நமக்கு லாஸ்ட் டேட் எப்படி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலும் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.